காக்காவை பத்தி தெரியாத எட்டு ஆச்சரியமான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இது கேக்குறதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாவும் வைக்க வைக்கிற ஒரு விஷயமாவும் தான் இருக்க போகுது. சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, காக்கா வந்து ஒழுக்கமான பறவையா. நம்பர் 2, காக்கா வந்து ஒரு கூச்ச சுபாவம் உள்ள பறவையும் கூட. காக்கா இணை சேர்றதை யாருமே வந்து பாத்திருக்க முடியாது 100%. நம்பர் 3, காக்கா எப்பவுமே சாயந்தரம் அது கூட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு நீட்டா ஃப்ரெஷ்ஷா தான் வந்து போகுமா. நம்பர் 4, காக்கா வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பறவை. ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அது கூட உணவை வந்து தனியா வந்து எப்பவுமே சாப்பிடாதான், இன்னொரு காக்காவையும் கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். நம்பர் 5, காக்கா வந்து ஒரு சிறந்த தாயின்னு சொல்லலாம். ஏன்னா பறவை வகையிலேயே காக்கா தான் அறிவாளியா. அது மட்டும் இல்லாம காக்கா வகையிலேயே அண்டங்காக்கா தான் இன்னும் அறிவாளியா. நம்பர் 8, இந்த உலகத்திலே மொத்தம் 40 வகையான காக்காக்கள் இருக்கா. இந்தியால மொத்தம் 5 வகையான காக்காக்கள் இருக்கா. அது என்னென்னங்கறத பாக்கலாம் வாங்க. நம்பர் 1 அண்டங்காக்கா, நம்பர் 2 மணி காக்கா, நம்பர் 3 பரிமளங்காக்கா, நம்பர் 4 பெருங்காலா காக்கா, நம்பர் 5 நுபுரங்காக்கா. சோ இந்த மாதிரி 5 வகையான காக்காக்கள் நம்ம இந்தியால இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 2 வகையான காக்கா இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா அண்டங்காக்கா, அடுத்ததா கருப்பு காக்கா. இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. காக்காவை பத்தி சொல்லனா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுக்கு இன்னும் வந்து தெரிஞ்சுக்கணும் காக்காவை பத்தினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பாட்டு போடுறேன். காக்காவை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.